Welcome to Tailo Tech channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஃபேன்சி சாரிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தச்சா நல்லா இருக்கும் அப்படி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சாரி ஃபுல்லா வந்து ப்ளூ கொடுத்திருக்காங்க. இதுல கலர்ஸ் வந்து மல்டி கலர்ல வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபுல்லா. இப்போ இந்த மல்டி கலர் வச்சு நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் பண்ண போறோம். பார்க்க ரொம்ப லுக்காவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை நான் பேக் மட்டும் தனியாக லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாக வந்து எல்லாமே வந்து நான் மார்க் பண்ணி பேக் வரைக்கும் தனியாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நெக்கோட லென்த்தும் நெக்கோட அகலமும் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். லென்த்தும் அகலமும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல் வந்து இது பாக்ஸ் வரி வந்து நம்ம மார்க் பண்ணி விடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அது உள் சைடு திருப்பிட்டு நம்ம சென்டர் மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டாக தேய்ச்சி விடலாம். இப்போ வந்து அந்த சைடு இருக்கிற நெக்கு வந்து நம்மளுக்கு இன்னொரு ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு பதிஞ்சிரும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம நெக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எல் மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம நெக்கு வரைக்கும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்ட இடம் வரைக்கும் கைட் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர் கிட்ட வந்து லைட்டாக கட் பண்ணி விடலாம். ஏன்னா நம்ம திருப்பும் போது நம்மளுக்கு இதை சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டு நான் ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்கு ஓரமாக அப்படியே சேர்த்து வந்து நம்ம லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் பேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே வந்து நம்ம ஈவனாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை முடிஞ்சிச்சு. இப்போ லென்த்து வந்து நம்ம பேக் லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அந்த சாரியில் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது க்ரீன்லேயும் பிங்க்லேயும் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் இந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து உள் சைடு மடிச்சுட்டு ஒரு கைட் அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கைட் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இது ரோப் மாதிரி வந்து நான் திருப்பி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் பிங்க் கலரும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு கலருமே வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கில் வந்து 1 சைடு அந்த எல் மாதிரி வருது பாருங்கள், அதுக்கு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் பிங்க் கலர் வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் க்ரீன் கலரும் வந்து தச்சு எடுத்துக்கிறேன்.
ரெண்டு கிளாத்துமே வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி மூணு கலரும் வந்து சூஸ் பண்ணி ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிளாத்து. இப்போ இந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பிசுறு வந்து அதிகமாக வராத அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி நான் எல்லாமே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் வந்து நம்ம அந்த பிட்டு வந்து 1.5 இன்ச் அளவுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த கேன்வாஸுக்கு சென்டர் வர்ற மாதிரி வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒரு முக்கோணமும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக லென்த்துக்கும். இதே மாதிரி ஈவனாக வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு சைடும் வந்து ஈவன் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ஈவனாக வந்து நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது சைடில் வந்து நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்காக கோல்டு கலரில் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நான் பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒன் சைடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டை வந்து கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ஸ்ட்ரெயிட்டில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் ரெண்டு சைடுமே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எப்பவும் போல் வந்து இதை பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் கோல்டு கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கிளாஸ் பீஸு, அதை வச்சுட்டு நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நெக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நம்ம அந்த சாரீயில் வர மல்டி கலர் வச்சுட்டு நம்ம இந்த பேக்குக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம எப்படி சிம்பிளாக டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து பார்டர் வந்திருக்கு. அந்த பார்டர் மட்டும் நம்ம கை கிட்ட வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி மேலே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பாருங்கள், அந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே வந்து நான் 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மார்க்கில் வந்து நான் அந்த முக்கோண வடிவத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது கலர் வந்து சூஸ் பண்ணி மாற்றி மாற்றி நம்ம வச்சுட்டு ரவுண்ட் மேலேயே வந்து தையல் போட்டுக்கிட்டு வரலாம்.
இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த உள் சைடில் வர எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளூ கலரும் கோல்டு கலரும் கலந்த மாதிரி வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸ் வந்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த முக்கோணம் மாதிரி மடிச்சிருக்கோம் பாருங்கள், அது கார்னரில் வந்து நான் கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் பீட்ஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் நம்ம பேக் சைடில் வந்து இந்த டிசைன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மேட்ச் பண்ணி நம்ம ஸ்லீவுக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்கள் தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும். சாரீயில் வர மல்டி கலர்ஸ் வச்சுட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நீங்கள் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி வச்சு தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.